அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2018 மகரம். நீதிமானாம் சனி பகவானின் சொந்த வீட்டை ராசியாக கொண்டவர் மகரம் ராசி அன்பர்கள். பொறுமையாக வாழ்ந்து பெருமைப்பட வைப்பவர் நீங்கள். உங்களை மந்த ராசிக்காரர்கள் என்பார்கள். எந்த முடிவையும் சற்றென்று எடுக்காமல் ஆற போட்டும் முடிவெடுப்பவர்கள். நல்லதென்று பட்டதை உடனே சொல்லக்கூடியவர்கள். கண்ணியமான பேச்சும் கச்சிதமான உழைப்பும் உங்களை உயர்த்தி காட்டுங்க. சிறுவயது துயரங்களை ஒரு பாடமாய் நெஞ்சில் வைத்து பிற்பகுதி வாழ்க்கையில் சுய சம்பாத்தியத்தில் முன்னேறி நிற்பவர். மனைவிக்கு தர வேண்டிய முழு சுதந்திரத்தை தாராளமாக வழங்கும் உங்களுக்கு இந்த புது வருடம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாங்க. சென்ற ஆண்டில் தொடங்கிய மன உளைச்சல்கள் இந்த ஆண்டும் தொடர்வதை மறுப்பதற்கில்லைங்க. நான் யோசனை செய்வதெல்லாம் சரியாகத்தான் தோன்றுகிறது, ஆனால் செயல்படுத்தும் போது தடங்கள் கொடுக்கிறது என புலமும் உங்களுக்கு இந்த வருடம் தேவைப்படுவது அதீத முயற்சியே. தொழிலில் பெரிய முன்னேற்றம் ஏதும் தென்பட வாய்ப்பு இல்லைங்க. தகுந்த வருமானமும் கைக்கு எட்டவில்லை என்ற நிலையில்தான் உள்ளது. தொடங்கிய புது முயற்சிகள் பாதியில் நிற்பதை போல் தோன்றும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த ஆண்டு அதிகம் தேவைப்படும் என்பதால் எல்லா காரியங்களையும் அவர்களை முன்னிறுத்தி செயலாக்குவது நல்லதுங்க. சித்திரை மாதம் 17 தேதி முதல் ஐப்பசி மாதம் 10 தேதி வரையிலான காலகட்டம் செவ்வாய் தன் கோச்சார நிலையில் மகரத்தில் இருப்பார். இது உங்கள் ராசிக்கு ஜென்மத்தில் அமரும் நிலைங்க. ஒருவரின் ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வரும் காலம் ஏறக்குறைய போராட்ட காலம் என்றே சொல்லலாம். வம்பு வழக்குகள் மனதை வாட்டுங்க. வீணான பிரச்சனைகளால் கஷ்டமும் நஷ்டமும் ஏற்படும். எந்த காரியமும் முடிவுக்கு வராமல் இழுபறியாகவே இருக்கும். வாகனம் பழுது பார்த்தால் அதனால் அலைச்சல், நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலையே இருக்குங்க. விளம்பி வருடத்தின் தொடக்கம் முதல் புரட்டாசி 18 தேதி வரையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10 பாவம் கர்மஸ்தானம் அமைந்திருப்பது உங்களுக்கு அனுகூலமற்ற நிலையை தான் காட்டுகிறது. தொழிலில் இடமாற்றம் அல்லது தொழில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகங்க. சாதகமற்ற சூழ்நிலை உங்களை சுற்றி நிகழ்வதை போன்ற பிரம்மையும் ஏற்படும். முடிந்தவரை அதிக முதலீடு இந்த தருணத்தில் செய்ய வேண்டாங்க. கூட்டு முயற்சியில் இறங்கி நஷ்டப்பட வேண்டாம். ஆனால் பெரிய மாற்றமாக இந்த ஆண்டு புரட்டாசி 18 தேதி முதல் குரு பகவான் ராசிக்கு 11 பாவம் என்கிற லாபஸ்தானம் வருவது உங்களை மன ஆறுதல் அடைய வைக்கும். இந்த தருணம் உங்களின் தேவைகள் பூர்த்தியாவதும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகை சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குங்க. விட்ட குறை தொட்ட குறையாக நின்ற காரியங்கள் இனி வீறு கொண்டு நடைபோடும். சுபகாரிய நிகழ்வுகள் எண்ணம் போல் பலிக்குங்க. அதேபோல் சனி பகவான் வருடம் முழுவதும் ராசிக்கு 12 அமர்ந்து 7.5 சனியின் ஆதிக்கத்தை நிலை கொண்டிருக்கும் நேரத்தில் 7.5 சனி என்பது சற்று கடினமான காலகட்டம்தான். என்றாலும் நீங்கள் சனி பகவானின் ராசிக்காரர் என்பதால் உங்களை பெரிதும் ஆட்டி படைக்க மாட்டாருங்க. இருப்பினும் முடிந்தவரை சனி பகவான் வழிபாடு செய்வதும் சனி பகவானின் குருநாதர் பைரவரை குளிர செய்வது போன்ற வைபங்கள் உங்களை பெரிதும் காக்குங்க. இந்த விளம்பி வருஷத்தின் ராஜாவாக சூரியன் வருகிறார். அவர் உங்கள் ராசிக்கு 8 பாவம் என்னும் அஷ்டமாதிபதி என்பதால் அவரால் அனுகூலமான நிகழ்வுகள் ஏதும் இல்லைங்க. ஆக இந்த புது வருடம் உங்களை பொறுத்தவரை ஒரு சோதனையான வருடம்தான். ஆனால் நீங்கள் பொறுமைசாலி என்பதால் அத்தனையும் பொறுப்போடு இருந்து எதிர்கொள்வீர்கள். இந்த காலகட்டம் உங்களை பற்றற்ற நிலையை நிலைநாட்டும். அதாவது துயரத்திற்கு ஒரே காரணம் பற்றுதான். நாம் பற்றுக்கு ஆளாகிறோம், சிக்கிக்கொள்கிறோம். இதைத்தான் கீதை இடைவிடாது வேலை செய், கடமை செய், ஆனால் பற்று வைக்காதே, சிக்கிக்கொள்ளாதே என்கிறது. தோல்விகளும் வெற்றிகளும் துன்பங்களும் இன்பங்களும் மற்ற அனைத்தும் இருந்தாலும் நாம் சிக்கிக்கொள்ளாமல் மட்டும் இருப்போமானால் வாழ்க்கை இன்பத்திற்கு மேல் இன்பமாகவே தொடரும் என்பது வேத வாக்குங்க. இதை உணருங்கள். தெளிந்த மனதோடு இறைவனை தியானியுங்கள். புத்தாண்டு உங்களுக்கு புதிப்பொழுவாக இருப்பதை உணர்வீர்கள். மகர ராசி பெண்கள் பொறுமைசாலிகள்ங்க. ஏற்றுக்கொண்ட பொறுப்பை கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். கணவரின் கட்டுப்பாட்டில் வாழ விரும்புபவர். இந்த ஆண்டு உங்களை பல வழிகளில் மன சஞ்சலம் ஏற்படுத்தும் ஆண்டாகவே இருக்கும். சுபகாரிய வைபவம் தள்ளி போகுங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள் மேல் அதிகாரிகளின் போக்கிற்கு தாழ்ந்து போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். உடல்நலம் சீர்கெடும் நிலையில் உடனே மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. மகர ராசி மாணவர்கள் இந்த கல்வியாண்டில் சற்று கவனமுடன் பாடங்களை படித்து பயன்பெற வேண்டிய தருணம். சற்று கவனக்குறைவு ஏற்பட்டாலும் தேர்வில் தோய்வு ஏற்படும். பொறுப்பை உணர்ந்து செயல்பட பழகிக் கொள்ளுங்கள். அரையாண்டு வரை இந்த நிலை நீடித்தாலும்
ஆண்டின் இறுதி தேர்வு உங்களை உற்சாகமூட்டுங்க. ஆரம்பத்தில் இருந்த பயம் முழு ஆண்டு தேர்வில் இருக்காது என்பே நம்பலாம். பொதுவாய் மகர ராசிக்காரர்கள் சீதள உடம்புக்காரர்கள், எனவே சீதள சம்பந்தமான நோயின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவம் எனப்படும் ரோகஸ்தானத்தில் எந்த கிரகங்களின் தாக்கமும் இல்லை என்பதால் அதிகமான நோய் தாக்கம் இல்லைங்க. இருப்பினும் ஏழரை சனி நடப்ப இருப்பதால் எலும்பு வலி, தசை பிடிப்பு, நரம்பு கோளாறு போன்ற நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஆண்டு நீங்கள் செல்லக்கூடிய வழிபாட்டு ஸ்தலங்கள் வாலாஜாப்பேட்டை, வேலூர் மாவட்டம் வாலாஜா அடுத்த வன்னி வீடு, வன்னி மர காடுகள் நிறைந்த இடத்தில் அகஸ்தியர் வழிபட்ட ஸ்தலங்க, தொண்டை நாட்டின் ஷடாரண்ய சோஸ்திரங்களில் ஒன்று, சனி பகவான் ஒற்றைக்காலில் நின்று அருள்பாலிக்கும் ஸ்தலம் இது, இறைவன் அகதீஸ்வரர், இறைவி புவனேஸ்வரி, இஸ்தல விருட்சம் வன்னி மரம், சனி பகவானின் விருப்பமான விருட்சம்ங்க. இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள், மன நிம்மதி அடைவீர்கள். நண்பர்களே, அடுத்த ராசி பலன்களை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.